Dominar 250cc, TN50 registration, fancy number. We loan in Tamil Nadu. 2022 V3. TN63 registration, வண்டி சம்மதலியும் இருக்கும், ப்ளூ கலரு, பசங்க அதிகமாக கேட்டு வரேன். RS 200 லேட்டஸ்ட்டு. மூணு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பல்சரில் RS 200, NS 200 இது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். ஸ்போர்ட்ஸ் பைக் எந்த வெஹிக்கல் எடுத்தாலும் நம்ம வந்து பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் டேங்க் பெட்ரோல். பல்சரில் வந்து 220 பார்க்குறோம். பீக்கா க்ரீன், நல்லா மூவிங் கலர். TN81 திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பரு. பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 பிளாக் வித் ப்ளூ, இது மூவிங் கலர் தான். TN81 ரிஜிஸ்ட்ரேஷன் லேட்டஸ்ட்டு, ஃபேன்சி நம்பர் இது. இதே எஃபி செட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீக்கா க்ரீனு, டேங்க் மட்டும் பிளாக் வரும். எமகால வந்து நம்ம எஃபி செட் எஸ் தான் பார்க்குறோம். இது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஃபேங்கமோ பைக்ஸில் பல்சர் ஒரு மூணு வண்டி இருக்குது. எமகால ஃபேஸர் 2011 மாடல், மைலேஜ் அருமையாக தரும். ஒரு 10,000 இருந்தால் போதும், தாராளமாக லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டியை. ஹீரோவில் வந்து HF டிலெக்ஸஸ், மைலேஜ் காண்டி அதிக பேர் கேட்டு வர வண்டி இது. 2021 மாடலு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோமி தமிழ் ராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம திருச்சி பைக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அகமது பைக்ஸ் தான் வந்திருக்கோம். நம்ம பொது அகமது பைக்ஸ்னாலே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் கலெக்ஷன் தான் அதிகமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா R15 ப்ளூ கலர் இருக்குது, RS நாலு வண்டி வச்சுருக்காங்க, டாமினாரில் ரெட் கலரில் வந்து 400 இருக்குது, அப்புறம் வந்து ரெண்டு NS இருக்குது. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பல்சரில் வந்து 3-4 வண்டி இருக்குது, எஃப்சி இருக்குது, எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. ஸோ வாங்க, உள்ளே ப்ரோ இருக்காங்க, என்னென்ன வண்டி எவ்வளோ ரேட்டில் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 முன் பண்ணி கட்டினாலே தரணும், ஒரு எஃப்சி 26,000 மதிப்புள்ள ஒரு ஃபேஸர் எடுத்துக்கலான்னு இருக்காங்க. ஸோ வாங்க, வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வண்டி இருக்குது, எவ்வளோ ரூபா இஎம்ஐ பண்ணுறாங்க, எவ்வளோ முன் பணம் தேவை, ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வண்டி ரேட் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்துக்கலாம் சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வியூஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பரவாயில்ல பிள்ளை கேட்கல பண்ணலாம், சேட்டி யூஸ் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோமின் தமிழா நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியோடைய அகமது பைக்ஸில் இருக்கும். நம்ம அகமது பைக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகமது பைக்ஸ் வந்து திருச்சி பட்டாபிராமன் பிள்ளை ரோட்டில் இருக்குது. பட்டாபிராமன் பிள்ளை ரோட்டுக்கு எப்படி நம்ம லொக்கேஷன் வர்றதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லொக்கேஷன் இருக்குது. ஒன்று வந்து சத்திரத்துலேருந்து வர்றவங்க, இன்னொன்று வந்து சென்ட்ரல்லேருந்து வரவங்க. அதாவது ரெண்டு பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம தென்னூர் KMC, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா நம்ம திருச்சியோட GH. இதுதான் லொக்கேஷனு. அப்படியே வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஃபைனான்ஸ் ஆப்ஷன் என்னன்றதை சொல்கிறேன், வண்டிக்கு வந்து என்ன ஆஃபர் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குன்றதை நான் வந்து சொல்கிறேன். அகமது பைக்ஸில் பார்க்க போகிற மொதல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டொமினாரில் 250cc இது, TN50 ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பரு. ரெண்டு டயருமே 95% இருக்குது, ரெட் கலரு, கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ற வண்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 170 வரும், 2022. நேரில் வாங்க, என்ன பெஸ்ட்டாக பண்ணி தருணும் பண்ணி தரலாம். ஒரு 50,000 தப்போ அந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்தில் நிற்கிற ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜில் பல்சரில் NS 200 இது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல். ரெண்டு வண்டியோட டயர் கண்டிஷனுமே அப்டூ 95% மேலே தான் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா முதல் வண்டி TN72 திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா TN61 அரியலூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ரெண்டுமே ஒரே கலர் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 125 வரும், 2020. ஒரு 40,000 இருந்தால் போதும் அந்த வண்டியை லோன் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டி செம்ம தெளிவாக இருக்குது, வண்டியில் எந்த ஒரு வேலையும் மேலே எடுத்து நீங்கள் ஓட்டுறது மட்டும்தான். அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சரில் வந்து 220 பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா TN51 ரிஜிஸ்ட்ரேஷன், வண்டி செம்ம தெளிவாக இருக்கும், பிளாக் வித் ரெட் கலர், கம்மியாக கிலோமீட்டர் ஓடுற வண்டி தான். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2020. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 வரும். ரேட் வந்து நேஷனல் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் நிற்கிற V3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2022 V3 அது. TN63 ரிஜிஸ்ட்ரேஷன், வண்டி சம்மதலியாக இருக்கும், ப்ளூ கலரு, பசங்க அதிகமாக கேட்டு வர வண்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 165 வரும். ரேட் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 50,000 இருந்தால் போதும், லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RS 200 லேட்டஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் ஒயிட் வந்துடும், ரெட் கலரு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2021 மாடல். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 140 வரும். ரேட் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பார்க்குற மூணு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வண்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த நிற்கிற மூணு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் பல்சரில் RS 200. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், TN15 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இதுவும் கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ற வண்டி தான், வண்டி சமத்தெளிவாக இருக்கும். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2020. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 வரும். ரேட் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் இருக்க வண்டி இது. அது பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் RS 200 ஒயிட் வித் ரெட் கலரு. ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ, ரெண்டுமே 2019 மாடல். அது ரெண்டு ஏபிஎஸோட வந்துடும். ஒன்று திருச்சி வண்டி, இன்னொன்று லோக்கல் நம்பர் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அது 120 வரும். அது ரேட் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். வண்டி எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அகமது பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல்சர் 220, RS 200, அதுக்கப்புறம் NS 200, டொமினார்லாம் பார்த்துருவேன். ஸோ இப்போ வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 எஃபி செட் இருக்குது, அதெல்லாம் பல்சர் இருக்குது. பார்க்குற மொதல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பீக்கா க்ரீன், நல்லா மூவிங் கலர். TN81 திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர். ரே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2017 மாடல். ஒரு 65 ரூபா சொல்கிறாங்க ஒரு 62 ரூபா வந்தால் ஃபைனலாக கொடுத்துர்லாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 பிளாக் வித் ப்ளூ, இது மூவிங் கலர் தான். TN81 ரிஜிஸ்ட்ரேஷன் லேட்டஸ்ட்டு, ஃபேன்சி நம்பர் இது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 ரூபா வரும்.
வரும் ஒரு 72,000 தரலாம், 2019 மாடலு. ஸோ அது பக்கத்தில் நிற்கிற எஃபி செட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீக்கா க்ரீனு, இது டேங்க் மட்டும் பிளாக் வரும். TN82 ரிஜிஸ்ட்ரேஷன், அதுவும் ஃபேன்சி நம்பர் தான், 2015 மாடலு. 55,000 வரும், ஒரு ஃபைனலாக 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 50,000 தரலாம். ஒரு 18,000 இருந்தால் அந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எமகால வந்து நம்ம எஃபி செட் எஸ் தான் பார்க்குறோம். இது திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் தான், ஃபேன்சி நம்பர் தான், ரெண்டு மிரரில் இந்த எல்லாமே போட்டிருக்கு. கிலோமீட்டர் கம்மியாக ஒன்ற வண்டி, 2015 மாடலு. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50,000 வரும், ஒரு 18,000 16,000 எடுத்துருவாங்க அந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு டயருமே வந்து பார்த்திங்கன்னா அப் டு ஒரு 85% கிட்டே இருக்கும் உங்களுக்கு, இன்ஜின் எல்லாமே மாற்றி தான் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமகால ஃபேஸரு, 2011 மாடலு, மைலேஜ் அருமையாக தரும். ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 28 வரும், ஃபைனலாக ஒரு 26 தரலாம். தஞ்சாவூர் நம்பர், இதுவும் ஃபேன்சி நம்பர் தான், வண்டி நீட்டாக இருக்கும். ஒரு 10,000 இருந்தால் போதும், தாராளமாக லோன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வண்டியை. வந்து பார்த்தீங்கன்னா அகமது பைக்ஸில் பல்சர் ஒரு மூணு வண்டி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சர் பியூர் பிளாக், நிறைய பேர் கேட்டு வர கலர், இது நல்லா மூவிங் கலர், டிமாண்டாக இருக்க ஒரு வண்டி. நம்மள்ட்ட அகமது பைக்ஸில் ஒரு வண்டி இருக்குது. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 85% மேலே இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 வரும், ஒரு 60,000 தரலாம் ஃபைனலாக. அது பார்த்து நினைக்கிற வண்டி சேம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலரு, ஒரே மாடல், 2019. ஒன்று கரூர் வண்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுற வண்டி, ரெண்டுமே நீட் கண்டிஷனில் இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 வரும், ஒரு 72 ஃபைனலாக தரலாம், 2019 மாடல். ஸோ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவில் வந்து ஹெச்எஃப் டிலக்ஸ். ஸோ மைலேஜ் காண்டி அதிக பேர் கேட்டு வர வண்டி இது, 2021 மாடலு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 65 வரும், ஒரு 62 ஃபைனலாக தரலாம். புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் தான். ஸோ இந்த வண்டி ஒரு 18,000 இருந்தால் போய் இந்த வண்டி நம்ம லோன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வண்டியோடைய மாடலு, ரேட் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. வண்டி வந்து 165, இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஃபைனான்ஸ் பண்ண முடியும். எவ்வளோ அமௌண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம கொடுக்கணும். இந்த வண்டி வேணால் 180,000 மேலே எந்த வண்டி எடுத்தாலுமே நீங்கள் பாதிக்கு பாதி இனிஷியல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். திருச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி சரௌண்டிங்கில் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அது வரைக்கும் நம்ம வந்து லோன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு சிபில் ஸ்கோர் இருக்குது ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கே நம்ம லோன் பண்ணிகிட்ருக்கோம். முன்னெல்லாம் வந்து லோன் தரலை, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கே வந்து லோன் தந்துட்டுருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் எந்த வெஹிக்கல் எடுத்தாலும் நம்ம வந்து பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம், ஃபுல் டேங்க் பெட்ரோலு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேட்டு சொல்கிறேன், அந்த ரேட்லேருந்து யாருமே வந்து சொல்கிற ரேட்டுக்கு யாரும் எடுக்க மாட்டோம். ஒரு நெகோஷியேட் பண்ணி தான் எடுப்போம். நெகோஷியேட் பண்ணுறதுலேருந்து என்னால் என்ன ஆஃபர் பண்ண முடியுமோ நான் அதை நான் பண்ணித்தருவேன். ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல் எல்லாத்துக்குமே டேங்க் ஃபில் பண்ணி தந்துடுவேன். என்னென்ன ஆஃபர் இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். கடையோட காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும், காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில பிஸியான வேலையில் வந்து நம்ம வந்து யாருமே வந்து ஃபோன் எடுத்துருக்க மாட்டோம், ஏன்னா பிஸின்ற பட்சத்தில். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பி ஃபோன் போட்டு கூப்பிடுவோம். இந்த மாதத்துடைய கலெக்ஷன் இது, இன்னும் போனால் அடுத்த மாதம் முடியுன்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த மாதம் முடியுன்னா வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 10 நம்ம அடுத்த வீடியோ கூட நம்ம வந்து போட்டாலும் போடலாம், ஏன்னா அந்த அப்போ வந்து ஒரு கலெக்ஷன் நம்மள்கிட்ட வந்து கையில் கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் இன்னும் சில பேர் என்ன யோசிச்சுட்ருக்காங்கன்னா அகமது பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி விற்க மட்டும் தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, வண்டி வாங்கவும் செய்கிறோம். உங்கள்கிட்ட வண்டி இருக்குது, அந்த வண்டியை போட்டுட்டு எடுக்கணுன்னாலும் அந்த வண்டிக்கும் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நேராக வாங்க, ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பைக்கோட ரேட் என்ன, ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச பைக் இங்கே இருக்கா, அதோட பட்ஜெட் என்ன, எவ்வளோ இஎம்ஐ பண்ணுறாங்க, எவ்வளோ முன்பணம் தேவையில்லை தெளிவாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஆர்எஸ் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பைக்ஸ் இருக்குது நிறைய கலரில். அதே மாதிரி வந்து ஆப்வியஸ்லி R15 V3 இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய வாங்க, டெஸ்ட் பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம சேனல் பார்த்து வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே பண்ணித்தரம்ட்டுருக்காங்க. பொதுவாக அகமது பிரசனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பொறுத்தளவுக்கு ரேட்டில் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நிறைய வாங்க, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரியாக நல்ல வீடியோவில் போகும் சரிங்களா. டேக் கேர் கைஸ், பாய்.